கிழக்கு லடாக் பகுதியில் ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலவரம் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா சீனா ராணுவத்தினர் இடையே கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மோதல் ஏற்பட்டது. இதில் இந்திய வீரர்கள் 20 பேர் பலியாயினர். இச்சம்பவத்தை அடுத்து இரு நாடுகளும் எல்லையில் படைகளை குவிக்க தொடங்கின. அதன்பின் இருதரப்பு ராணுவ உயர் அதிகாரிகளிடையே கடந்த 2.5 மாதங்களாக பேச்சுவார்த்தை நடந்தன. இரு நாடுகள் இடையேயான எல்லை பிரச்சினைகளை விரைவில் தீர்க்க இருதரப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடந்த வாரம் தெரிவித்தது. இந்நிலையில் கிழக்கு லடாக் பகுதியில் ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலவரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், ராணுவ தளபதி ஜெனரல் நரவானே, கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங், விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் பதாரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். கிழக்கு லடாக் பகுதியை ஒட்டியுள்ள சீன எல்லைப் பகுதியின் முக்கிய அம்சங்கள் பாதுகாப்பு நிலவரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.